Hi, hello guys, welcome back to my channel. என்னோட சேனலை subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுக்க போறேன். டிப்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால இன்னைக்கு நான் டிப்ஸ் கொடுக்க போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல குழந்தைங்களுக்கு சளி ரொம்ப பிடிச்சிச்சுன்னா என்னதான் இங்கிலீஷ் மருந்து நம்ம வாங்கி வாங்கி கொடுத்தாலும் அது அப்பத்துக்கு அடங்கிட்டு திரும்ப நம்மளுக்கு சளி பிடிக்குது. ஸோ உங்களுக்கு நாட்டு வைத்தியம் மாதிரி ஒரு மருந்து சொல்ல போறேன். நீங்க உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு குழந்தைங்களுக்கு, இல்ல ஃபீவர் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில போய் கஸ்தூரி மாத்திரை, இதுதாங்க இப்படிதாங்க அந்த பாட்டில் இருக்கும். இதுக்குள்ள உங்களுக்கு பால் பாலா உருண்டு உருண்டையா மாத்திரை இருக்கும். இது பேரு கஸ்தூரி மாத்திரை. இதை வந்து நிறைய பேர் பொடியா கூட விற்குவாங்க, பட் நீங்க அதை வாங்காதீங்க. இந்த மாதிரி பாட்டில பால் பாலா இருக்கிறத மட்டும் வாங்கிக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்றது, எந்தெந்த வயசுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு வயசுல இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு மாத்திரை கொடுக்கணும். ரெண்டு டு நாலு வயசு வரைக்கும் மூணு மாத்திரை கொடுக்கணும். நாலுல இருந்து ஆறு வயசு வரைக்கும் மூணு மாத்திரை கொடுக்கணும். ஸோ இதுதான் குவான்டிட்டி என்னன்னு. ஸோ இதை எப்படி கொடுக்கறது சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கும் மூணு ப்ரொசீஜர் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சங்குல சுடு தண்ணி எடுத்து அதுல இந்த மாத்திரையை பொடி பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது வெத்தலை, வெத்தலையோட சாரை நீங்க எடுத்து அது ஒரு சங்கலவு வச்சு இந்த மாத்திரையை பொடி பண்ணி கொடுக்கலாம். இல்ல மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, கற்பூரவல்லி இலை, அந்த இலையையும் நீங்க சார் எடுத்து இந்த மாத்திரையை பொடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது நீங்க எப்படி கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இன்னும் வெத்தலை கற்பூரவல்லியில கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகமா உங்களுக்கு சீக்கிரமா சரியாகும். இது ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் கொடுக்கலாம். ஸோ நீங்க அஞ்சு நாள் தொடர்ந்து கொடுக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் மருந்து விட இது ரொம்ப நல்லா எஃபெக்டிவா உங்களோட குழந்தைங்களுக்கு சீக்கிரமா சளி சரியாகுங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மாத்திரை பேர் போடுறேன். ஸோ நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே கைஸ், see you on next video. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.